இந்த சதுரங்க போட்டியில் விளையாடுவதற்கான நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு, நமக்கு மனிதனுக்கு இயற்கையாகவே நுண்ணறிவு இருக்கும். எந்த நேரத்தில் எந்த வேலையை எப்படி செய்வது என்று அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நாம் முடிவெடுத்துக் கொள்வோம். அதுபோலவே இப்பொழுது அந்த ரோபோவிற்கும் செயற்கை நுண்ணறிவு கொடுக்கப்படுகிறது. அதனால்தான் கேரி காஸ்ப்ரோ எப்படி விளையாடுகிறாரோ அதற்கு தகுந்தார் போல் இந்த மீத்திரன் கணினியாகிய டீப் ப்ளூ அவருக்கு எதிராக விளையாடி இதில் வெற்றி கண்டதும் டீப் ப்ளூ தான். மனிதனை விட இயற்கை நுண்ணறிவு பெற்றவரை விட செயற்கை நுண்ணறிவு பெற்ற கணினியாகிய டீப் ப்ளூ அந்த போட்டியில் வெற்றி பெற்றது. பாருங்கள், செயற்கை நுண்ணறிவு உடைய அந்த கணினி எவ்வளவு துல்லியமாக செயல்படுகிறது. மனிதனை விட மிக சிறப்பாக சிந்திக்கின்ற அளவிற்கு அந்த மீத்திரன் கணினி செயல்படுகிறது. நாம் கூட, நம்முடைய மனம் கூட ஒரு சில நேரங்களில் மாறிவிடும். அந்த சூழ்நிலையின் போது நாம் அந்த கருத்தை உள்வாங்குவதில் ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் நாம் மாறிவிடுவோம். ஆனால் அந்த செயற்கை நுண்ணறிவு ஊட்டப்பட்ட ஒரு மீத்திரன் கணினி அதை அப்படியே கரெக்டாக, சரியாக, மிக துல்லியமாக செய்கிறது. இதுதான் செயற்கை நுண்ணறிவு. ஆகட்டு, அந்த சதுரங்க போட்டியில் டீப் ப்ளூவே வெற்றி பெற்றது. சரி, இப்போது இந்த ரோபோ இன்னும் என்னென்ன வேலைகளை செய்யும் என்றால், உணவகங்களில் உணவு பரிமாறும். எப்பொழுதும் உணவகங்களில், ஹோட்டல்களில் சிப்பந்திகள் இருப்பார்கள் அல்லவா, அதுபோலவே இதுவும் உணவகங்களில் உணவு பரிமாறும். அடுத்ததாக பொது இடங்களில் வழிகாட்டுதல், டிராபிக் போலீஸ் இருப்பார் இல்லையா, அதுபோன்று சாலைகளில் வழிகாட்டுதல் செயல்களை செய்யும். வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்யும். ஒரு இடத்தில் வெடிகுண்டு பொருத்தப்பட்டிருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டால் அதை செயலிழக்க செய்வதற்கு மனிதர்கள் செல்வார்கள். அந்த சமயத்தில் அந்த வெடிகுண்டு வெடித்தால் மனித உயிர் போய்விடும் அல்லவா, அதற்காக இந்த ரோபோக்களை பயன்படுத்துகிறார்கள். ஆக வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்கின்ற அளவிற்கு நுண்ணறிவு அதற்கு வழங்கப்படுகிறது. பாருங்கள், உணவகங்களில் இந்த ரோபோக்கள் உணவுகளை பரிமாற எடுத்து செல்ல போகிறது. இது உணவகம், இதில் ரோபோக்கள் பணியாற்றுகிறது. பாருங்கள், உணவகத்தில் உணவு எடுத்து செல்லும் ரோபோ. சென்னையில இரு நண்பர்களோட உழைப்புல ரோபோ உணவகம் அப்படின்னு ஒன்னையே உருவாக்கியிருக்காங்களாம். அதில் முழுவதும் ரோபோக்கள். இரு நண்பர்கள் சேர்ந்து ரோபோ உணவகம் உருவாக்கி இருக்கிறார்கள். அதில் ரோபோக்கள் பணியாற்றுகின்றன. பாருங்களேன், தானாகவே வீட்டை பெருக்கி துடைக்கும் ரோபோ, தானாகவே வீட்டை பெருக்கி துடைக்கும் ரோபோ, மிக சிறப்பு இல்லையா? ஆனால் இந்த கருவிகள் எல்லாம் நாமும் வாங்கி வைத்துக் கொள்ளலாம். ஒரு மணி நேரம் இந்த கருவிகள் வேலை செய்தால் நாம் உடல் உழைப்பின்றி 2 மணி நேரம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அந்த 2 மணி நேரம் உடற்பயிற்சி செய்வதற்கு பதிலாக செலவின்றி இந்த வேலையை நாமே செய்து விடலாம் அல்லவா? அறிவியல் கண்டுபிடிப்புகள் மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றன. நம்மை அடுத்த கோள்களுக்கும் எடுத்து சென்று விட்டன. அதே சமயத்தில் நம்மை சோம்பேறிகளாக்குவதற்கும் அரிய கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இருந்தாலும் நாம் நம்முடைய தேவைக்கேற்ப, நம்முடைய பொருளாதார நிலைக்கேற்ப அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 1 மணி நேரம் நாமே செய்தால் நமக்கு உடற்பயிற்சியும் ஆச்சு, பொருளாதார செலவும் இல்லை. அதே சமயத்தில் இந்த கருவியை நாம் வாங்கி வைத்துக் கொண்டோமானால் நமக்கு பொருளும் செலவாகிறது. அதை விடுத்து அந்த 1 மணி நேரம் வேலை செய்யாமல் விட்டதன் விளைவு உடல் நோய்க்கால் ஆட்படுகிறோம். அதனால் சிந்திக்க வேண்டும்.
எதற்கெல்லாம் இந்த ரோபோக்களை பயன்படுத்த வேண்டுமோ அதற்கு மட்டுமே பயன்படுத்தினால் நலமாக இருக்கும். பாருங்கள், ஆழ்கடலில் மீன் பிடிக்கும் ரோபோ. மீன் அருமையாக இருக்கிறது அல்லவா? ஆழ்கடலில் மனிதரே செல்ல முடியாத ஆழ்கடலில் மீனை துரத்தி பிடிக்கிறது ரோபோ. எவ்வளவு அறிவியல் கண்டுபிடிப்புகளின் வித்தை! அவசர காலங்களில் மனிதர்களை பாதிக்கப்பட்ட விபத்துகளில் பாதிக்கப்பட்ட மனிதர்களை தூக்கி செல்லும் ரோபோ. இதெல்லாம் மனிதனின் அரிய கண்டுபிடிப்பு அல்லவா? பாருங்கள், சவுதி அரேபியாவில் ஒரு ரோபோவுக்கு மனிதனுக்கு எப்படி குடியுரிமை வழங்குகிறார்களோ அவ்வாறே இந்த ரோபோவிற்கும் குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. அதன் பெயர் சோபியா. சோபியா என்ற ரோபோவிற்கு சவுதி அரேபியாவின் குடிமகளாக உரிமை வழங்கப்பட்டுள்ளது. அதே அந்த சோபியாவை ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்று பட்டமளித்துள்ளது. மனிதன் அல்லாத ஒரு எந்திரத்திற்கு பட்டம் வழங்கப்பட்டது இதுதான் முதல் முறை என்று சொல்கிறார்கள். ரோபோவிற்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்று பட்டம் அளிக்கப்பட்டுள்ளது. ரோபோவிற்கு ஒரு நாட்டில் குடியுரிமையை வழங்கியிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு இன்று அறிவியலின் வளர்ச்சி உள்ளது. பின்னாளில் அனைத்து செயல்பாடுகளுக்கும் ரோபோக்கள் வந்துவிடும். பாருங்கள், இதுதான் சோபியா, சவுதி அரேபியாவில் குடியுரிமை பெற்ற சோபியா. பாருங்கள், த ரோபோட் சிட்டிசன், தட் சர்ச். பாருங்க, டெஸ்ட்ராய் ஹியூமன்ஸ். இந்த சோபியா ஒரு நாட்டிலேயே குடியுரிமை பெற்றுள்ளது. இது போன்று ஒரு மனிதனுக்கு சதுரங்கம் விளையாடுவதற்கு எவ்வளவு நுண்ணறிவு தேவைப்படுகிறதோ அவ்வளவு நுண்ணறிவையும் இந்த ரோபோக்கள் பெற்றுள்ளது. பாருங்களேன், இப்பொழுது அந்த நுண்ணறிவு தானியங்கி எந்திரத்திற்கும் நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு பெற்ற தானியங்கிக்கும் உள்ள வேறுபாடு என்றால், இப்பொழுது ஒரு வணக்கம் சொல்லும் ரோபோ இருக்கிறது என்றால் அதற்கு கொடுக்கப்பட்டுள்ள முன்னாடியே அதற்கான கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அது வணக்கம் சொல்வதை மட்டுமே செய்யும். ஆக இதற்கு அந்த வணக்கம் சொல்லுதல் பணி மட்டும்தான். இப்போது பாருங்களேன், இது உணவகங்களில் செயல்படும் ரோபோ. இப்ப இந்த உணவகங்களில் செயல்படும் ரோபோ என்றால், இது உணவு சாப்பிட வருவர்களின் அருகில் சென்று என்ன உணவு வேண்டும் என்று கேட்க வேண்டும். அதை புரிந்து கொண்டு போய் அந்த உணவை எடுத்து கொண்டு வர வேண்டும். அந்த அளவிற்கு இதற்கு நுண்ணறிவு வழங்கப்பட்டுள்ளது. இதுதான் செயற்கை நுண்ணறிவு. இந்த வணக்கம் சொல்வது என்பது ஆட்டோமேட்டிக் ரோபோ. தானியங்கும், அதாவது அதற்கு கொடுக்கப்பட்ட அந்த பணி மட்டும்தான் அது செய்யும். நீ வந்தாலும் யாரும் வந்தாலும் வராவிட்டாலும் அது வணக்கம் வணக்கம் என்று கையெடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆனால் இந்த ஹோட்டலில் வேலை செய்யும் ரோபோ மனிதர்கள் கேட்கின்ற உணவை உள்வாங்கி அதை போய் சரியாக தேர்ந்தெடுத்துக்கிட்டு வரும். ஆக இதுதான் செயற்கை நுண்ணறிவு. புரிகிறதா? பாருங்களேன், இது பொம்மை கார். நீங்கள் விளையாடுகின்ற பொம்மை கார். இந்த பொம்மை காரை நீங்கள் இயக்கும் பொழுது அதற்கு கீ கொடுத்தவுடன் அது போகும். எதிரே ஏதேனும் பொருள் இருந்தால் முட்டி கொண்டு நின்றுவிடும். அதற்கு மேல் அதால் நகர முடியாது. அவ்வளவுதான், இது ஒரு ஆட்டோமேட்டிக் பேட்டரியால் இயங்கக்கூடிய கார். இது தானாகவே இயங்கக்கூடிய ரோபோ கார். இதற்கு எப்படி செயற்கை நுண்ணறிவு கொடுத்திருப்பார்கள் என்றால், இது சாலைகளில் இந்த இடத்தில் இவ்வளவு வேகத்தில் செல்ல வேண்டும், குறுக்கே ஏதேனும் வந்தால் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது எந்த பக்கம் செல்ல வேண்டும் என்பதெல்லாம் கொடுத்திருப்பார்கள். இப்ப இந்த பொம்மை கார் நாம் கீ கொடுத்தவுடன் செல்கிறது, ஏதேனும் தடைப்பட்டால் நின்று விடுகிறது. ஆனால் இந்த கார் நடுவில் ஒரு நாய் வருகிறது என்றால் அதற்கு தகுந்த மாதிரி நகர்ந்து செல்லக்கூடியவாறு கொடுக்கப்பட்டிருக்கும்.
பாலம் வருகிறது என்றால் அந்த இடத்தில் மெதுவாக செல்ல வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். இதுதான் செயல். இது தானியங்கி ஆட்டோமேட்டிக் கார் கீ கொடுத்தா இயங்கக்கூடியது. ஏதேனும் தடைப்பட்டால் அவ்வளவுதான் அது. ஆனா இது வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செயல்படுகின்ற மாதிரி நுண்ணறிவு, அதில் கட்டளைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கும். இதுதான் செயற்கை நுண்ணறிவு. புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி ஹோட்டலில் என்ன ஆர்டர் உணவுகள் செய்கிறார்களோ அதை எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கிற அளவிற்கு அதற்கு நுண்ணறிவு இருக்கிறது. இது சாதாரணமாக ஒரு ஹாய் சொல்லுகின்ற ரோபோ, அதற்கு ஹாய் மட்டும், யாரும் வந்தாலும் வராவிட்டாலும் ஹாய் மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கும். இது நாம் என்ன கேட்கிறோமோ அதை உள்வாங்கி கொண்டு வந்து கொடுக்கும். இதுதான் செயற்கை நுண்ணறிவு. பாருங்கள், இது ஒரு வாக்யூம் கிளீனர், அது வந்து வீட்டை சுத்தம் செய்யும், அவ்வளவுதான். இது டிராபிக்கில் நிற்கின்ற ஒரு சாலையில் போக்குவரத்தா பணியாளராக வேலை செய்கின்ற ரோபோ, அப்போது இது அங்குள்ள சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சமிங்கைகள் கை அசைவு கொடுக்கும். ஆக அதற்கான நுண்ணறிவு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு அந்த வீட்டை சுத்தம் செய்கிறது மட்டும்தான், அது அந்த பணியை தவிர வேற எதுவும் செய்யாது. இது அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாறிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இதற்கு செயற்கை நுண்ணறிவு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆக இதற்கு தான் செயற்கை நுண்ணறிவு உடையது. இது ஆட்டோமேட்டிக் மெஷின், அது அந்த வேலையை மட்டும், அந்த ஒரே மாதிரியான வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும். ஆக செயற்கை நுண்ணறிவு என்பது மனிதன் எப்படி சூழ்நிலைக்கு தகுந்தவாறு செயல்படுகிறானோ அதே மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்தவாறு செயல்படக்கூடியது செயற்கை நுண்ணறிவு. இது தானாக இயங்கக்கூடிய ஒரு தானியங்கி, ஒரே மாதிரியான வேலையை தொடர்ந்து செய்யக்கூடியது, அவ்வளவுதான். ஆக உங்களுக்கு செயற்கை நுண்ணறிவு என்பது என்னவென்று புரிந்திருக்கும். மனிதனை போலவே அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த கருத்தை உள்வாங்கி செயல்படக்கூடியது செயற்கை நுண்ணறிவு. சரி, சரியான விடையை பார்ப்போம். நுட்பமாக சிந்தித்த அறிவு நூ என்று இருக்க வேண்டும். நுண்ணறிவு, சிற்றறிவு, பட்டறிவு. பட்டறிவு என்பது அனுபவத்தால் புரிந்து கொள்ளக்கூடியது. சிற்றறிவு மிக குறைந்த அளவே அறிவுடையவர்கள். நுண்ணறிவு யோசித்து செயல்படுவது. நூலறிவு புத்தகத்தின் மூலம் படித்து தெரிந்து கொள்வது. ஆக நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு என்பதே விடை. தானே இயங்கும் இயந்திரம் கணினி, தானியங்கி அலைபேசி தொலைக்காட்சி, தானியங்கி என்பதே சரியான விடை. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இக்குவர வேண்டும். நின்றிருந்த, நின்று கூட்டல் இருந்த, நின்றி கூட்டல் இருந்த, நின்றி கூட்டல் இருந்த என்று இருந்திருக்கிறது. இதற்கு விடை நின்று கூட்டல் இருந்த என்பதே சரியான விடை. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அவ்வு கூட்டல் ரூபம், ஆ கூட்டல் உருவம், அவ்வு கூட்டல் உருவம், ஆ கூட்டல் உருவம், ஆ கூட்டல் உருவம் என்பதே சரியான விடை. அவ்வுருவம் என்ற சொல்லை பிரித்தால் ஆ கூட்டல் உருவம் என்று எழுத வேண்டும். மருத்துவம் கூட்டல் துறை என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது இங்கு இம் போய்விடும், இதற்கு இனமான மெய்யெழுத்து வந்துவிடும், மருத்துவத்துறை என்று வர வேண்டும். பார்க்கலாம், மருத்துவம் துறை இல்லை, துறை இத்து வரவில்லை, தவறு. மருந்து துறை முற்றிலுமாக வேறாக உள்ளது, தவறு. மருத்துவத்துறை இத்து வந்துள்ளதா, இம் போய்விட்டு இத்து வந்து விட்டது. மருத்துவத்துறை என்பதே சரியான விடை. செயலிழக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது இந்த இல்லு ஈயு சேர்ந்து லீ ஆயிடும், செயலிழக்க என்பதே சரியான விடை. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல், எளிது என்னும் சொல்லின் பொருள் அரிது. பாருங்கள் விடை கொடுத்திருக்கிறேன். மனிதன் தன் வேலைகளை எளிதாக கண்டுபிடித்தவை தானியங்கி. தானியங்கிகளுக்கிடையே எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. சோவியா ரோபோ குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. ஆக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளது, கவனித்து படித்து புத்தகத்தில் எழுதிவிடுங்கள்.